சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புன்னகை அழகு படத்தின் கதாநாயகி டாக்டர் மாதவா அவர்கள் மேடைக்கு வருகை மாதவா, ஒரு நிமிஷம். நீங்க உங்க முதல் படமே இவ்வளவு சக்சஸ் ஆகணும்னு எதிர்பார்த்தீங்களா? முதல் படத்திலேயே எங்கேயோ போயிட்டீங்களே. நீங்க பெரிய சர்ஜன் பேர் வாங்கியாச்சு, பெரிய நடிகர்னு பேர் வாங்கியாச்சு. எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ரெண்டும் தான். ஆனா எங்க அப்பாவோட கனவுகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என் கடமை. அப்போ டாக்டர் தொழிலுக்கு தான் முதலிடமா? அதுக்கு தான் முக்கியத்துவம். பெண்கள் மத்தியில இவ்ளோ பெரிய கிரேஸ் வந்திருக்கே உங்களுக்கு. கிரேஸ் கூட இல்ல, பைத்தியமாவே அலையறாங்களே. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அதிர்ஷ்டம் தான். அதுவே என் துரதிர்ஷ்டம் கூட. உங்க முதல் படத்துல முதல் ஷாட் எடுத்து முடிச்ச உடனே எப்படி இருந்தது? மெடிக்கல் காலேஜ்ல என்ன விட 2 வருஷம் சீனியர் சார். ரொம்ப குறும்புக்கார ஆளு. பார்த்தாக்கே ஏதோ நம்மள பார்த்து கும்பிட்டு பேசுற மாதிரி இருக்கும். ஆனா ஹாய் ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டருக்கு நான் தான் எப்பவுமே அசிஸ்ட் பண்ணுவேன். அங்க நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது? ஒரு தடவை ஒரு லேடிக்கு ஆபரேஷனுக்கு முன்னாடி மயக்க மருந்து கொடுத்தாச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? 100ல இருந்து அப்படியே தலையில சொல்றீங்க. அது எனக்கு வராதே. அப்ப எது வருதோ அத சொல்லுங்க. ஏன்னா இப்போ நீங்க மயங்கணும். கம் ஆன் கம் ஆன் மாதவா. ஐ லவ் யூ ஐ லவ் யூ. நான் பெரியப்பா பாலா, பேச்சுலர். ப்ளீஸ் நோட், இது என்னோட ஹோட்டல் தான். நான் தான் ரத்தன மோதிரம் போட்ட டைரக்டர்கிட்டயே அறிமுகப்படுத்தி வச்சேன். நல்ல குட்டு.
ஒரு தடவை நானே லவ் லெட்டர் எழுதுற மாதிரி என் கையெழுத்து ஃபோர்ஜரி பண்ணி 8 ஸ்டூடண்ட்ஸ் புக்குள்ள வச்சிட்டாரு. காலேஜ் பூரா பெரிய ரகளையா போச்சு. காலேஜ் டீன் கூப்பிட்டு விசாரிச்சாரு. நான் அவன் இல்லை. இப்பெல்லாம் என்னதான் ஹாபி அவருக்கு? குட்டிங்க தான். சின்ன வயசுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அதான் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். என்னது புரியலையே? உங்க முதல் முத்து அனுபவம் எப்படி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அப்போ நான் வேணா 3 நிமிஷம் டைம் தரேன், அப்புறம் சொல்லுங்களேன். மதவா, எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? ஒரு சான்ஸ் கொடுக்கண்ணா. யோமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொண்ணா பாத்து பிடிக்கிறேன். இந்த கேள்விதான் அம்மா போர் அடிக்குது. ஏய், அம்மா போர் அடிக்கல உனக்கு? 100 வருஷம் ஆனா கூட அம்மா போர் அடிக்காது. போதுமா, வரேன். குட் மார்னிங் பாஸ். ரைட், நீங்க போலாம் பாஸ். யோ, என்ன அது நடக்கிறது போறது வரதெல்லாம் அப்படியே ரஜினியை காப்பி அடிக்கிற? தப்புக்குன்னா தப்பு. நான் ஒன்னும் ரஜினியை பார்த்து காப்பி அடிக்கல, ரஜினி தான் எங்க அப்பா பார்த்து காப்பி அடிக்கிறாரு. ஆமா, உங்க அப்பா யாரு? மலை, அண்ணாமலை. அங்க பாத்தியா எங்க அப்பா யூஸ் பண்ண சைக்கிள்? கண்ணா, அவர் போடாத ட்ரெஸ்ல நடக்காத நிறையில பொண்ணாத ஸ்டைலே கிடையாது. அவரோட ஒன்லி சன் மலை, சின்ன அண்ணாமலை. எங்க அப்பா அப்பாவை பண்றதுதான் ரஜினி படத்துல வைக்கிறாரு. இந்த வேலைக்கு நீ புதுசுக்கண்ணா. எங்க அப்பா சொன்ன சில தத்துவத்தை நான் சொல்றேன், அதை 1 நாள் முழுக்க நீ ஃபாலோ பண்ணும். 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ, அதுல எந்த இடத்துல நீ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இது ரஜினி பாட்டின பாட்டாச்சு கண்ணா? இது எங்க அப்பா பண்ண பாட்டு, இதைத்தான் ரஜினி படத்துல வச்சிருக்காரு. இது எப்படி இருக்கு? டிக்கெட் எடுத்துட்டல? இது இருக்கே. வருங்காலம் மனைவி. வெரி குட், வெரி குட் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, சார், எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்காக உங்க சீட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ், இட்ஸ் அ ரிக்வெஸ்ட். தேங்க்யூ சார். வாங்க மேடம், அங்கதான் உங்க சீட். Enjoy the show. Thank you. Excuse me, Mr. Raghu. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். Please. Yes, சொல்லுங்க.
எங்களை மன்னிக்கணும். நீங்க எதுக்கு? உங்க கெஸ்ட்க்கு சீட் இல்லாம போயிடுச்சு. யாரு? அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சிட்டோம். அதுவும் ஃப்ரண்ட் ரோல. தப்பா நினைக்காதீங்க. யார பத்தி பேசுறீங்க? உங்க வைஃப். வருங்கால மனைவின்னு அவங்களே சொன்னாங்களே. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப அழகா இருக்காங்க. கிரீன் கலர் டாப்ல சிம்பிளி சூப்பர். Okay, okay, okay. Please, 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 please. Congratulations. Thank you. Program romba nalla irundhathu. Paarthen, rasithen. Na unga kitta mannippu kekkanum. Ye, ye, ye. Na unga varungala manaivina poi solli seat pidichen. Sorry. 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 Va pola. Sorry. Vaadi. Paravala. Andha poi. Andha poi enakku romba pidichirukku. பட பட ஜிம் பட பட ஜிம் பட பட ஜிம் பட பட ஜிம் பட பட ஜோ தக 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 த
ஹலோ, என்ன சிமி, ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கு, எடுக்கவே இல்ல. என்ன பண்ணிட்டு இருந்த? அந்த டான்ஸ் பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளவு அழகா வந்தாரு அந்த அழகு. அவர் முகத்தை எங்க நான் பார்த்தேன்? குட் மார்னிங் டாக்டர், என்ன கூப்பிட்டுட்டீங்களாமே? ஹாஸ்பிடல் பேரை கேட்கறத முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். நீ ஏன் 6 நம்பர் ரூம்ல இருந்து உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? 6 நம்பர் ரூம்ல இருந்து கம்ப்ளைண்டா? ஆமா. 5 நம்பர் மலேரியா, 7 நம்பர் பைலேரியா, 6 நம்பர் ஹெர்னியா, தனலட்சுமி. அவங்க தான் அவங்க தான் டாக்டர் கேட்டாங்க ஆபரேஷன் முடிஞ்சோனே என்ன கொடுப்பீங்கன்னு. பில்லு கொடுப்போம்னே, இது தப்பா? டேய், பேஷண்ட் கிட்ட அன்பா பேச கத்துக்கடா. ட்ரை பண்றேன். உன் வயிற்றுக்குள்ள என்ன சத்தம்? கேஸ் ட்ரபிள் இல்ல, பேஜர். பேஜரா? பேஜர் 3000 ரூபாய் டாக்டர், 3000 ரூபாய். இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன் பேஜர் எடுத்துட்டு என் முன்னாடி வரக்கூடாதுன்னு? நீங்களா எதுக்குடா எதுக்குடா டாக்டர் தொழிலுக்கு வரீங்க? தெரியாம படிச்சு மறக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிடுறேன். இனிமே உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. நீயும் இந்த பேஜர் எடுத்துக்கிட்டு என் முன்னாடி வரக்கூடாது, புரிஞ்சுதா? தொலைச்சிடவே தொலைச்சு. நீயும் நானும் ஒரே மெடிக்கல் காலேஜ் தான் குப்பை கொட்டணும். என்ன, என்னை விட நீ 2 வருஷம் சீனியர். ஆனா அதுக்காக உன்னோட வண்டவாளமெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? உட்காந்துக்கிட்டு போற வர ஃபிகர்களுக்கெல்லாம் மார்க் போட்டவன் தானே நீ? கிளாஸ்ல கடைசி பெஞ்சில உட்காந்துக்கிட்டு திருட்டு தம் அடிச்சு ப்ரொஃபசர் வரைக்கும் வளையம் வளையமா புக விட்டவன் தானே நீ? டேய் டேய், நீ என்னடா டிசிப்ளின் பத்தி எனக்கு சொல்றது? நான் ஒரு டாக்டர்டா, நர்ஸை தான் வச்சுக்க கூடாது, அட்லீஸ்ட் ஒரு பேஜர் கூட வச்சுக்க கூடாதா? அதுல ஏன்டா வந்து பேஜார் பண்ற? ஓவரா போறடா நீ. இந்த ஆஸ்பத்திரியில நான் இன்னும் உன் கூட வேலை செய்யறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அதான் நர்ஸ் செல்லா. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உள்ள போற வரைக்கும் தாண்டா பிராந்தி, வெளியே வந்தா அது வாந்தி. என்ன வாந்தி எடுக்க வச்சா அதெல்லாம் மடையா? அவன் தான் கூப்பிடறான் பாரு, கூப்பிடறான் பாரு. வர்றண்டா டே, வர்றண்டா. எஸ் டாக்டர். ஹாய் டார்லிங். சாக்லேட் கண்ணா. ஏன் கண்ணா, உன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாளே ஒரு நர்ஸ், அவ பேர் என்ன? செல்லாவோ குல்லாவோ. அவ மேல உனக்கு ஒரு கண்ணா பட்டா? வாட் ரபிஷ், நான் பைத்தியக்காரத்தமா பேசிக்கிட்டு எதுக்கு கண்ணா டென்ஷன்? பிபி வரதுக்கா? அந்த நர்ஸுக்கு தெரியாம அவளை பார்த்து சிக்கிறியாமே பட்டா. ஏய் மரியாதைய சொல்லு, யார் நீ? ஓ, விஷயம் பூரா தெரிஞ்சவ. ஜிக்கி ஜிக்கி, கோ டு ஹெல். மார்க்கெட்டி போயிட்டு எந்தடா வாங்கிட்டு வந்தேன்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தக்காளி அச்சன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தக்காளி. டொமேட்டோன்னு சொல்லடா, கொஞ்சம் தப்பா சொன்ன தமிழ்ல கெட்ட வார்த்தை தக்காளி. இது விலை குறைச்ச ஜாஸ்தியான, என்னாலும் தினம் யுஎஸ்ல இருந்து இம்போர்ட் செய்து வருது கொண்டு 8 கிலோ வாங்கி வந்து. இங்க கிடைக்காதா? பாண்டி பசார்ல கிடைக்காதா? இல்ல அச்சா, இது ஸ்பெஷல் டொமேட்டோ, தா யுஎஸ் ல பிரிண்ட் செய்துட்டுண்டு. ஆ ஊசா, யுஎஸ். என்னடா இது ஊசான்னு பறஞ்ச? என்னடா என்ன ஏடா கழுவறி ஊசான்னா உழவர் சந்தை, அதான் இங்கிலீஷ்ல யுஎஸ் னு போட்டுருக்கு. டேய் மலையாளி ஆயிட்டு இப்படி ஏமாறலாமா? ஷோ, நம்ம நாட்டுக்கே கேவலம். நடக்கடா. ஐயோ அச்சா, வேண்டச்சா, ப்ளீஸ் 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 வேண்டச்சா. எடி பல்சலே, இந்த சீமந்த புத்தன யோக்கியத கேட்டோடி. டடா அதுக்கு இம்போர்ட்டட் ஃப்ரம் யுஎஸ் சொல்லி ஏமாந்து போய் உழவர் சந்தையில இருந்து 8 கிலோ டொமேட்டோ வாங்கிச்சிட்டு வந்தட இவன். நிக்கடா அட. ஈ தெண்டி என்ன செய்யணும்டி? என்ன செய்யணும்? இது தன்னே. என்ன யாரு டிஃபன் சாப்பிடவில்லையா? அழகு பிரசன்ட், அன்பு பிரசன்ட், அருள் பிரசன்ட், அறிவு பிரசன்ட். அடி, என் போன் இல்ல. என் போன் இல்ல. என் போன் இல்ல. என் போனும் இல்ல. என் போனும் இல்ல. அப்ப யாரோடது? அலா, ஆரே இன்னொரு பெல் அடிக்குதுங்களே. என் போன் முதல்ல இந்த செல்போன் ஒலிக்கணும்டா. ஹலோ, வாங்க நம்பர். இன்ஜெக்ஷன் ரெடி. முதலியார், முதலியார், எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? எஸ்டி முதலியார்,
ஊசி போடணும். நான் இங்க இல்ல. வேண்டாம் இன்ஜெக்ஷன் வேண்டாம் ப்ளீஸ்மா. இன்ஜெக்ஷன் கையில வச்சிட்டு அப்பாவோட உயிரோட வளரதமா. 8 மணிக்கு எந்திரச்சு ஊசி போட்டுக்கணும். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. 8:30 மணி இப்போ. இன்னைக்கு மட்டும் இன்சுலின் போட்டுக்காம தப்பிச்சிட்டாங்க. இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லி என் எலும்புல குத்தி அந்த வலி இன்னும் போகலமா? அதெல்லாம் முடியாது. ஒண்ணு தேவல. நானே உங்களுக்கு வேணாம். இன்ஜெக்ஷன் போடுவேன். என்ன காப்பாத்துமா? யோசிக்க பாரு. குறையும் குருமத்தனையும் பிளட்லயே இருக்கு. ஏய், உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒரு பையனுக்கு லவ் லெட்டர் எழுதி திருத்தரேன்னு முழிச்சு ஹெட்மாஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேனே. இந்த லெட்டர் நான் தான் எழுதினேன். அவ எழுதல. அவ பேர்ல நான் எழுதிட்டேன் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். அப்பாக்கு தெரிஞ்ச கோல்ட் வர மேடம். மேடம் என் உயிர் உங்க கையில இருக்கு. உங்க கால் என் கையில இருக்கு மேடம். நீங்க என்ன வேணா சொல்லுங்க மேடம். உங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணணுமா அத கூட சேர மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் காப்பாத்துங்க. இது அவ செய்யல மேடம். நான் தான் செஞ்சேன் மேடம். அப்பா கிட்ட சொல்லிடுறீங்க ப்ளீஸ் மேடம். என்ன என்ன மேடம் கால்ல என்ன மர்தானியா மேடம்? மேடம் நீங்க மன்னிக்காம நான் உங்க கால விட மாட்டேன் மேடம். ஐ லவ் யூ மேடம். Thank you, Simi. அப்பா மாதிரியே கொலைக்குது பாரு. பாய மூடு சொல்ற உங்க அப்பாவை நான் கொலைக்க ஆரம்பிச்சா தாங்க முடியாது. அம்மாவும் அப்பாவும் பேசிக்காமலே 15 வருஷமா குடும்பம் நடத்துறீங்களப்பா. எப்படியோ குடும்பம் நடக்குதுல்ல. இந்த பிரச்சனை எப்பன்னே தீரும் நம்ம வீட்ல. தங்கச்சி காஷ்மீர் பிரச்சனை சால்வ் ஆறப்போ ஆயிடும். அருமை வாமா. உன்னை அழகுக்காக பார்த்த பொண்ணு. நான் இன்னும் கொஞ்சம் கலரா எதிர்பார்த்தேன். ஐயோ கலர் பார்த்தாதேப்பா. உமா அபிப்பிராயத்தையும் கேட்டுரு. அப்புறம் எங்கிட்ட எதுவுமே கேட்கலன்னு கத்துவா. அம்மா இந்த போட்டோ பாருங்க. இந்த கலர்ல மருமகளா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அண்ணி நீங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரமா இருந்திருக்கலாம். மாமா அத்தையும் சொல்ற போல. போட்டோ பாரு. நான் என்ன புதுசா சொல்ல போறேன். கண்டிப்பா கலர் பத்தவே பத்தாது. எதுக்கு அண்ணங்கிட்டே கேட்டு பாத்திரலாமே. அண்ணே இந்த பொண்ணு பாருங்க. இந்த பொண்ணு பிடிக்கல. ஆனா இதை விட என்னடா கலர் வேணும்? கலர் பத்தல கலர் பத்தலாம் என்ன அர்த்தம்? சிவப்பா தானே இருக்கா? அழகு நாம எதிர்பார்க்கறது நம்முடைய குடும்ப கலரு கருப்பு கலரு. அப்படிப்பட்ட பொண்ணு தான் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருவா. மேட்சிங்காவும் இருப்பா. சகப்பு தோலு சொன்ன பேச்சு கேட்காது. திமிர் பிடிச்சாலே எங்க. எனக்கு கல்யாணமே வேணாம். விட்டுருங்கம்மா. வேணாம்னா போட. அதுக்கு முதலாளியும் என்ன என்ன திமிர் இருந்தா பிசா மேல என் மனைவி எழுதுவேன். என் ஒய்ஃப் கிட்ட போன். ஓ சாரி உங்க பொண்ணு கிட்ட போன். மேடம் நீங்க பிராக்டிக்கல் ஜோக் ப்ளே பண்ணீங்க என் மேல. அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். கணக்கு நேர் குயிக்ஸ். சாரி சாரி எனிவே. மிஸ்டர் அழகு நோ சாரி பிசினஸ். உங்க குறும்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யுவர் மிஸ்சிஃப். டாக்டர் ஐயா. யோ டாக்டர் ஐயா. என்னையா இது அவ்வையார் ஆம்பளை வேஷத்துல வந்த மாதிரி? என்னாச்சு? முது புடிச்சுக்கிச்சு. இப்படி உட்கார முடியுமா? முடியாது. எப்படி புடிச்சது? அது தரையில ஏதோ பளபளன்னு தெரிஞ்சது. தங்கம்னு நினைச்சு குனிஞ்சேன். அது ஜரிக பேப்பர் இதுதான் கிடைச்சது.
தனக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு ஆசைப்படுறவன் என்ன கதி ஆவான்றத உலகம் இனிமேலாவது ஒன்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். ஓ, கடுப்புல இருக்கேன், கருத்து பேசுறீங்களே டாக்டர். ஆ, நான் தான் பேசுறேன், ஓபிக்கு உடனடியா வா. டாக்டர், மருந்து மருதியா? அப்படியே கொஞ்சம் திரும்ப முடியுமா? லைட்டா லைட்டா. ஆ, அப்படியே கதவை நோக்கி போ. டாக்டர், சரியா போச்சு டாக்டர். நவ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். செல்லா, நீ போலாம். இது என்ன மருத்துவம்? ஹோமியோபதி, அலோபதி, குரோரோபதி மாதிரி. இது நர்சோபதி. ரொம்ப நன்றி டாக்டர். 100 ரூபீஸ். குனியாதே, நானே எடுத்துக்கிறேன், நீ போ. ஓ, வெல்கம் டு எவ்ரிபடி, மிஸ் சென்னை முடிசூட்டு விழா. முடிசூட்டி பாராட்டு உரை வழங்க வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைக்க போவது யார் தெரியுமா? ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட். இவர் ஒரு அதிசய நடிகர், அபூர்வ நடிகர், அசாத்திய நடிகர். கிவ் ஹிம் எ பிக் ஹேண்ட். கை தட்டா போதாதயா, கை கொடுங்கயா. பின்னாடி பாராட்டுறதா நல்லதுன்னு வாங்க, முகஸ்துதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி மாலைய பின்ன மக்கமா. உங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் சொல்லணும்னு நினைச்சேன், இப்படி விழுந்து சொல்வேன். நான் உங்களுக்கு பெரிய பெரிய ஃபேனா இருக்கிறனால தான் பயமா இருக்கு. கொஞ்சம் திருப்பி தலைவா, என்ன சிரிப்பு, யாருமே திருப்பதி போனது இல்லையா? நான் இப்படிதான் பச்சா குடுமே சரச்சா மொட்டேன். ஏயா அபூர்வ சந்தாமணி, சந்தோஷமா? நீங்க எப்பவுமே முடிஞ்சு விடா மன்னன் தலைவா. ஐயோ, மறுபடியும் தைரியமாக அன்புக்கு தலை வணங்குகிறேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? சரி, விஷயத்துக்கு வருவோம். நான் சினிமாவில் புன்னகை மன்னனாக நடித்திருக்கிறேன். டாக்டர் மாதவா புன்னகை அழகன் பல இளம் உள்ளங்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். டாக்டர் மாதவா, ஒரு காஷன், யூ ஆர் அன் ஓவர் நைட் ஸ்டார். இந்த ஓவர் நைட் ஸ்டார்ங்கிறது ஒரு கேஜ் மாதிரி, கூண்டு, ஜாக்கிரதையா இருக்கணும். இங்கே இந்த அழகி போட்டியில் ஜெயித்தவருக்கு கிரீடம் சூட்ட டாக்டர் மாதவா அவர்கள் வருவார்கள். Thank you.
நாளைக்கே ரெடி. என்ன ஹவுஸ் ஓனர் காலையில டிஃபன் சாப்பிடுற மாதிரி தெரியுது சார். டாக்டர் மாதவாவோட ஜாதகம் ஒரு காப்பி கிடைக்குமா? எதுக்கு? ஒரு குமரி பெண்ணின் உள்ளத்திலே நான் குடியிருக்க வரவான்னு கேக்குறேன். வாடகை என்ன தரணாங்கறா? அதானே சார், சரியா செட் ஆக மாட்டேங்குது. டாக்டர் மாதவாவோட நிழல கூட நான் நீனு போட்டி போட்டு லவ் பண்றாளுங்க. சோ மாதவா ஜாதகம் மாதிரியே என் ஜாதகத்தையும் செட் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். ஒரு ஜோசியக்காரன்ட்ட கேட்டேன், பண்ணி தரேன் இருக்கானே. முகம் பாக்குற கண்ணாடியை விட பெஸ்ட் ஜோசியம் யாருமே கிடையாது. எப்படி? இது லவ் பண்றதுக்கு ஏத்த முகமா இல்லையான்னு கண்ணாடி கரெக்டா காட்டும். இந்த முகமும் கண்ணாடி பார்த்ததுனாலதான் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க சார். லவ் ஃபெயிலியர்டா என் கேஸ். போயும் போயும் ஒரு கேசையா லவ் பண்ணீங்க. எட்ட பையா. அப்ப யாருன்னு சொல்லுங்க.
நான் லவ் பண்ணது ஒரு பெரும் புள்ளி. பெரும் புள்ளியா? சார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். யார் சார் அவங்க? சொன்னா தப்பா போயிடு. நீங்க ஒன்றும் பேர் சொல்ல வேண்டாம், நாலு குழு கொடுங்க, நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அவ ஒரு சிங்காரி, சினிமாக்காரி, ரோசக்காரி, ராசிக்காரி, ஆட்டக்காரி, டிராமாக்காரி, ஆனா அசலூர்காரி. கண்டுபிடி. சிங்காரி, சினிமாக்காரி, ரோசக்காரி, ராசிக்காரி, ஆட்டக்காரி, டிராமாக்காரி, ஆனா அசலூர்காரி. அவங்களா? எவங்களா? கண்டுபிடி. சார், காசி அல்வா ரொம்ப பிரமாதமா இருக்கு. தேங்க் யூ. ஆனா அளவு தான் ரொம்ப கம்மியா இருக்கு. சாரி, இது காசி அல்வா, ஓசி அல்வா இல்ல. பத்தலன்னா இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணிக்கலாம். அம்மா, அந்த போர்டை பாத்தியா? வெளியிலிருந்து கொண்டு வரும் உணவு வகைகள் இங்கே அனுமதிக்கப்பட மாட்டாது. வெளியிலிருந்து எதுவும் கொண்டு வரக்கூடாதா? அந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். சார், உங்க ஹோட்டலுக்கு மிளகாய் எங்க இருந்து வருது? சாத்தூர், அரிசி, ஆந்திரா, எண்ணெய், விருதுநகர், காய்கறி, கோயம்பேடு. என்ன சார், உங்க ஹோட்டல்ல சமைச்சு சப்ளை பண்றதுக்கான மொத்த பொருளும் வெளியில இருந்து வருது. இதுல நாங்க மட்டும் வெளியில இருந்து எதுவும் கொண்டு வந்து சாப்பிட கூடாது. இது என்ன சார் நியாயம்? என் பொண்ணுகிட்ட பேசி யாரால ஜெயிக்க முடியும்? நீ பேசலம்மா, அந்த முண்டாசு கவிஞன் பேசுறான். ஐயா, இந்த அம்மா சாப்பிட்டு போற வரைக்கும் அந்த போர்டை திருப்பி மாட்டிவை. மாதவா. என்னமா? அம்மா மூணு பேரை செலக்ட் பண்ணிருக்கேன், யார பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா. ஐயோ, உனக்கு எது ஓகேவோ எனக்கு ஓகே, என்ன எதுவும் கேட்காதீங்க. அப்ப ஒண்ணு செய்வோம், மூணு பொண்ணோட பேரை மூணு சீட்டுல எழுதி வச்சு முருகன் முன்னாடி குளிக்க போடுவோம். சீட்டு கம்பெனியில பணத்தை போடுறதும் சீட்டு போட்டு பொண்ணு எடுக்கிறதும் சரியா வராது. மாதவாவுக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், ஜோடி பொருத்தம் பிரமாதம். பொண்ணோட அப்பா கிட்டையும் பேசியாச்சு, பிள்ளையோட பெரியப்பா எனக்கு படு ஓகே, பெத்தவோ நீ என்ன சொல்ற? மிஸ்டர் முதலியார், பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணு பாக்குறது, அவ எல்லார்காலையும் வந்து நமஸ்காரம் பண்றது, இந்த சம்பிரதாயம் எல்லாம் வேணாம்னு தான் இப்படி ஹோட்டல்ல பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணேன். மாதவா, என்னப்பா சொல்ற, பொண்ணு பிடிச்சிருக்கா? மாதவா, எதுக்கு 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு ஆஸ்பத்திரி ஞாபகத்துல சொல்லிடாதரா? நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கலாமா? என்னமா சொல்ற? சரி, எங்க பேசிக்க போறீங்க? தனியா பேசிக்க நல்ல இடம் இது. ஈ காக்கா இல்லை பாரு. எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அது எப்படி சொல்ல முடியும்? ரகசியம் இல்ல அது. சரி, ஓகே, சொல்ல வேண்டாம். இந்த மெட்ராஸ் தண்ணி பிரச்சனை எப்ப முடியும் தெரியல. ஜி ஓகே. ஜி ஓகேனா? காட் ஒன்லி நோஸ். ஓகே. வேற என்ன பேசணும்? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களுக்கு? தட்ஸ் ஆல். ஹலோ, வந்துட்டு இருக்கேன். ஏய், நியூஸ் பாத்தியா? அழகு ஆக்டர் மாதவல்ல? ஆமா. அவருக்கு திடீர்னு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. பொண்ணு யாரு? இதோ போட்டோ போட்டிருக்கானே, சிம்மின்னு யாரோ ஒரு பொண்ணு. அடிச்சாப்பா, லக்கி பிரைஸ். அந்த சிம்மி கொடுத்து வைக்கல.
சார் சார் ப்ளீஸ் சார் 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 இந்த கிஃப்ட்டை யாருன்னா பாசல் பண்ணுங்கள் சார். பாசான் பாசான் அடுத்த சௌகர்ஜானியா இந்த பக்கம் வா. அந்த ஹாஸ்பிடல் அவங்க ஒருத்தன் தான் டாக்டரா? நானும் அங்க தான் டாக்டர். ஃபைட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. இந்தா இந்தா அழக்கூடாது, அப்படி ஓரமாக வச்சு தின்னு போ. நடிச்சதுனால இப்போ நான் டாக்டர் மாதவா, நீ மிஸ்ஸஸ் மாதவா. ஓகே என்ன வேற எந்த ரகசியமும் இல்லையே? ரகசியம் அந்த ட்ராவை திறந்து பாரு. அதுக்குள்ள இருக்கிற டைரி எடு, திறந்து பாரு.
சொன்ன சேர்க்கை அதை நீயும் இங்கே சொல்லாவிட்டால் எனக்கு எது வாழ்க்கை பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துடக்கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட ராஸ்கல், தலகால புரியாம ஆடாதடா. என்ன ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிரு? என்ன பார்க்க முன்னாடி மணி ரத்னம் ஒண்ண பார்த்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிர்ஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட். ஓப்ஸ். ஏய் நே வழி மறக்கற போய் விடு. மாட்டே. யூ லவ் மீ? ஆமா. ஐ லவ் யூ. போதுமா? வரும்போது போகும்போது இதையே கேட்டுட்டு இருப்பியா? சரி அம்மா முன்னாடி இப்படியெல்லாம் பேச வைக்காத. ஏய் சரி, அப்போ யாருக்கும் தெரியாம இருக்க ஒரு பரிபாஷை வச்சுக்கோமா? என்ன? சைன் லாங்குவேஜ். எல்லாரும் இருக்கும்போது என் ரெண்டு விரலால கண்ணத்தை எப்படி சொறிவேன்? சொறிஞ்சா? Do you love me னு கேக்குறது அர்த்தம். பதிலுக்கு நீங்களும் கண்ணத்தை எப்படி சொறிவீணும்? உன் கண்ணத்தியா? ஐயோ உங்க கண்ணத்தை. இப்ப பாக்கலாமா? ஓகே. Thank you. ஓகே, ஆனா அடிக்கடி வேண்டாம், கண்ணெல்லாம் கிழிஞ்சிடும். என் பிள்ளைய கொஞ்சம்
நீங்க கொஞ்சம் இங்கேயே இருங்கம்மா. நீ வாடா என் கூட. நமக்குன்னு வருது பாரு சில்லற கேஸ். போடா உள்ள. ஒன்றும் பண்ணிடாதீங்க டாக்டர். ஏய் உண்மையை சொல்லு. எட்டனாவ முழுங்கினியா? போய் சொன்ன வாய்க்குள்ளேயே ஊசி போட்டுருவேன். இல்லைங்க இல்லைங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்றா. எட்டனாக்கு நான் வேர்க்கல வாங்கி சாப்பிட்டேன். அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அதனால்தான் காசு முழுங்கிட்டு போய் சொல்லிட்டேன். சரி, வாந்தி இருக்கிற மாதிரி சவுண்டு கொடுறா. பத்தல. நீ லிப்பு மட்டும் கொடு, நான் சவுண்ட் கொடுக்குறேன். ஓகேயா? ஒன் டூ த்ரீ. இன்னொரு வாட்டி. ஆ இந்தாங்கம்மா எட்டனா, வீட்டு கூட்டு போங்க. என்ன டாக்டர்? என்ன ரெண்டு நாள் நான் கொடுக்குறீங்க? ஆமா, முழுங்கினது எட்டனா இல்ல? எட்டனா தாம்மா. பெருங்குடல் வரைக்கும் தான் எட்டனா போகும். அங்கிருந்து சிறுகுடலுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதுவே ரெண்டு நாளாவா மாறிக்கும். நானேங்கிறது மாறுறது தானே. ஓவரா பேசக்கூடாது. ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளீஸ். என்ன? அம்மா வந்துட்டு போறாங்க. மதவா, உன் கல்யாண கேசட் அந்த வீடியோ கார எடிட் பண்ணி தரேன்னு சொன்னா தரவே இல்லையே. விசாரிச்சியா? கொஞ்சம் கவனிப்பா. யார் வேணும்? என் பேர் ரேகா. இது டாக்டர் மாதவோட வீடு தானே? உள்ள வரலாமா? வாங்க. தேங்க்யூ. உட்காருங்க. டாக்டர் மாதவாக்கு என்ன நல்லா தெரியும். நான் லண்டன்ல இருந்து வரேன். மாதவா ஹாஸ்பிடல் போயிருக்கான். ஓ, ஆபரேஷன் இருக்குன்னு சொன்னாரு. வெரி நைஸ் ஹவுஸ். மம்மி, இஸ் இட் ரியல்? லுக்ஸ் லைக் தட். நீங்க மிஸ்ஸஸ் மாதவா, ரைட்? ஆமா. குட் சாய்ஸ். மாதவா உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் அவரும் ஒரே காலேஜில் தான் மெடிசன் முடித்தோம். ஓ மம்மி, லுக் இஸ் இட் ரியல்? லண்டன்ல பெரிய ஹாஸ்பிடல் வச்சிருக்கோம். என் ஃபாதர் அங்க ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட். கல்யாணம் ஆகி லண்டன்லயே செட்டில் ஆயிட்டீங்களாமா? ஓ மம்மி, இட் இஸ் நாட் ரியல். நோ நோ, எனக்கு கல்யாணம் ஆகல. அப்போ இந்த பையன்? எனக்கு பிறந்த குழந்தைதான். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், கல்யாணத்துல எனக்கு பெரிய ஆர்வம் கிடையாது. குழந்தை மட்டும் வேணும்னு தோணுச்சு. ஆமா, காலம் ரொம்பவே மாறி போயிருக்குல்ல. குழந்தை லண்டன் ஸ்கூல்ல படிக்கிறான். நல்ல டாக்டர் ப்ரொஃபஷன், கண்டென்டட் லைஃப், சந்தோஷமான வாழ்க்கை. ஓ, டாக்டர் மாதவாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஜஸ்ட் லைக் தட். வழக்கமா எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து வருவாரு? கரெக்ட் டைம் சொல்ல முடியாது, சில நாள் லேட் ஆகும். மம்மி, டாடி போட்டோ. இட் இஸ் ரியல் மம்மி. டாடியா? என்ன என்ன சொல்றான் அவன்? Just go, go place it there, go. மாதவன் மூலமா எனக்கு பிறந்த குழந்தைதான் இவன். என்னடி என்னடி குண்ட தூக்கி போடுற? டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். ஃபைனலி எம்பிபிஎஸ் படிக்கும்போது we had a small affair. நான் கர்ப்பமாயிட்டேன். அப்புறம் நான் லண்டன் போயிட்டேன். நான் நம்பவே மாட்டேன். நீ சொல்ற பையன் நான் நம்பவே மாட்டேன். ப்ளீஸ் கெட் அவுட். மம்மி, லெட் அஸ் கோ மம்மி. நான் எதுக்காக போய் சொல்லணும்? தேவையில்லை. இப்பவும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். போட்டோவை பார்த்து டாடின்னு என் பையன் சொல்லாம இருந்திருந்தா இந்த உண்மையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்க நான் வரல. ப்ளீஸ், இந்த விஷயத்தை ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க. மாதவா ரொம்ப நல்லவர். நான் வந்தது ஒரு கேஷுவல் விசிட். சீரியஸாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நான் இன்னும் ஒன் ஹவரில் லண்டன் புறப்படுறேன்.
அடுத்த விசிட் எப்போன்னு எனக்கே தெரியாது. நெக்ஸ்ட் டைம் வர சந்தர்ப்பம் இருந்தா கண்டிப்பா நான் இங்க வருவேன். ஐ ப்ரே ஃபார் யுவர் ஹாப்பினஸ். நான் பொறுப்படுறேன். மாதவா வந்தா இந்த கிஃப்ட் கொடுத்துருங்க. ரேக்க வந்துட்டு போனதா சொல்லுங்க. பிளம் கேக் ரேக்கான்னு சொல்லுங்க. புரிஞ்சு பாரு. ஐ ஆம் சோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் வரேன். சிமி கவலைப்படாத, ஒரு பக்கத்து விவரத்தை தானே கேட்டிருக்கோம். ஒன் சைட் ஆஃப் த காயின், இன்னொரு பக்கத்தையும் விசாரிப்போம். பொறுமையாரு, மாதவா ரொம்ப நல்லவன், அப்படி எதுவும் நடந்திருக்காது. வீட்டில் இருந்து ஃபோன், அர்ஜென்ட். பேன் லெஃப்ட் ப்ளீஸ். டாக்டர் உங்களுக்கு ஃபோன். ஏ ப்ளீஸ் ஜி, உங்கள் ஒய்ஃப்ட இருந்து வந்திருக்கு தான், ரொம்ப அர்ஜென்டா. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்? நீங்கள் உடனே வீட்டுக்கு வரீங்க. ஐம் சாரி, இப்போ என்னால் வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வரேன். இன்னும் 10 நிமிஷத்தில் நீங்கள் இங்கே வரலன்னா என்னை உயிரோடு பார்க்க முடியாது. சூசைட் பண்ணிக்குவேன். என்ன பேசுற நீ? ஹலோ, என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர். இது ஒன்னும் எமர்ஜென்சி இல்லையே, நான் வேணா முடிச்சிடட்டுமா? வேணாம், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம். ஓகே டாக்டர். நீ தப்பிச்சிட்ட. அந்த பொண்ணு என்னென்னமோ சொன்னா, நான் நம்பவே இல்லை. ரொம்ப பிரபலம் ஆயிட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது சகஜம் தானே? அதான் நினைச்சேன். என்னமா நம்புற மாதிரி பேசுறா தெரியுமா? நீ சினிமாவில் பாப்புலர் ஆனதும் திடீர்னு வந்து குதிச்சிருக்காளே. அவ சொல்றதெல்லாம் நிஜம்னா இத்தனை நாள் எங்க போயிருந்தாலும் கதை அளக்கிறா. அதேதான் நினைச்சேன். போய் அத்தனையும் போய் பிளாக்மெயில் பண்ணி ஈஸியா பணம் சம்பாதிக்க இதெல்லாம் ஒரு வழி மாதவா இந்த காலத்துல? நினைச்சேன். யாரும் ஏமாத்த பாக்குறாவ? சரி, வந்தவ மாதவாவை மீட் பண்ணியே தீர்வேன்னு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாமே. மாதவ வந்தா சொல்லிடு அப்படின்னு போயிட்டா? இதுல இருந்து புரியல, எல்லாம் கட்டுக்கதை. அத்தனையும் போய் அப்படின்னு ரெண்டே வார்த்தையில சொல்லு. அத்தனையும் நேஜந்தான். எக்ஸாக்ட்லி அதேதான் நினைச்சேன். சொல்றது கொஞ்சம் நீங்க சொல்றது எதையும் நான் கேட்க.
அயோக்கியனை எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? சொல்லாம விட்டது தப்புதான். I'm really sorry. Past is past, Simi. நம்ம ஃபர்ஸ்ட் மேரேஜ் அனிவர்சரி வரப்போகுது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு விவாகரத்து வேணும். மறந்துடக்கூடாது. செஞ்ச தப்ப எப்படி மறந்துட முடியும்? தப்புன்னு ஏன் நினைக்கணும்? இட்ஸ் ஆல் இன் தி கேம். நோ ரேகா. அப்படியே தப்புன்னு நீங்க நினைச்சாலும் நம்மள நாமே மன்னிச்சுக்குவோம். அண்ட் ஃபர்கெட். அதனே அவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. லுக் மாதவா, நான் வேணா அபார்ஷன் பண்ணிக்கிறேன். இஸ் இட் ஓகே? எனக்கு என்ன அந்த நேரத்துல அவளோட ஆர்குமெண்ட் நியாயமாப்பட்டுச்சு. ஆனால் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி அபார்ஷன் பண்ணிக்கல. குழந்தைய பார்த்துட்டு இருக்கான். அதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிற சிமி. என் நிலைமையில நீ இருந்தா நீயும் இப்படிதான் செய்வ. கண்டிப்பா நான் அப்படி செய்ய மாட்டேன். அவசரப்படாம ஆத்திரப்படாம ஒரு நல்ல முடிவா எடுப்பேன். சரி, உங்க அப்பா என்ன சொல்றாரு? மலை மாதிரி ஆதரவா இருக்காரு, இருப்பார். Thank you.
வந்த மருமகளுக்காக ஓணம் பண்டிகையை கூட கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசத்தை. உங்களுக்கு எங்க அப்பா ஓணம் பிரசன்ட் அமைச்சிருக்காரு. ஓணம் பிரசன்டா? அதோ சாக்லேட் கண்ணா, விவாகரத்து ஆயிடுச்சாமே, சாரி. அப்போ இது சிக்கி குறி சான்ஸ் இருக்கு. பிளடி சிக்கி, இந்த ஃபோன் ஓனா ஒரு ஒன்று ஃபோன் இருந்தால் தானே. இந்தா. ஐயோ, என்ன சாக்லேட் கண்ணா. யாரோட வேலை இந்த தாலி? ஓ, நல்லா தானே இருக்கேன், இருந்துட்டு போட்டுமே. அம்மா, இதெல்லாம் சென்டிமெண்ட் சமாச்சாரம். தாலி பொண்ணுக்கு வெளியே அதை தாங்கறதா பொண்ணோட ஜோலி. இந்த உலகத்துல அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இதை எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. இதைத்தான் ரஜினி படத்துல வச்சாரு. அருணாச்சலத்தோட வர எனக்கு ஞாபகம் இருக்காதா? இட்ஸ் ஓகே சார். டாக்டர் மாதவன், யா என்னடா சொல்லிட்டு போ. அவசரமா இந்த மோலியா இருக்கு? பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதும் புறப்பட்டு வந்துடுறேன், ஏதாவது வேண்டுதலா? இப்படி அநியாயமா போயிட்டார. உசுரோட வாழ்ந்தது போதும்னு அவர் திரும்பி போயிட்டாரு, குடும்ப வாழ்க்கை போதும்னு நீ திரும்பி வந்துட்ட. ரெண்டு பேருக்கும் ரொம்ப அவசரம். சாரிம்மா, உங்க அப்பா அக்கவுண்ட்ல பேலன்ஸ் எதுவும் இல்ல. பேங்க்குக்கு நீங்க தான் கொடுக்கணும். ஓவர்டிராஃப்ட் பேலன்ஸ் 8 லட்சம். நாங்க கொடுக்கணுமா? துக்கம் கேட்க வந்த இடத்துல சொல்லிக்காம போனோம்னு வாங்க, ஆனா இதை மட்டும் சொல்லிட்டும் போனோம். உங்க அப்பா என்கிட்ட இந்த வீட்டு பேர்ல 12 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. இன்னைக்கு அது வட்டியெல்லாம் சேர்த்து 15 லட்சம் சொச்சமா நிக்குது. அத துக்கத்தோட துக்கமா நீ எனக்கு திருப்பி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டீன்னா நல்லா இருக்கும். நடவடிக்கை எடுக்க வச்சிடாத, நல்லா இருக்காது. சொல்லிக்காம போறேன். நிறைய பேசணுமே, திடீர்னு எனக்கு யாருமே இல்லாம போன மாதிரி இருக்கு. பூஜா, போலாமா? ஒரு நிமிஷம். திஸ் இஸ் சிமி, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹலோ. ஹலோ. இவர் ஆகாஷ், என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர். சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சிமி. நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு நைட் நீ ஃபோன் பண்றியா? ஓகே. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓ, ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு நைட் நான் வர லேட் ஆகும். ஒரு 2-3 நாள் ஆகட்டுமே. நானே உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, தப்பா நினைச்சுக்காத. வாங்க போலாம். சார், என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், எனக்கு மலையாளம் கத்து கொடுங்க சார். சாதாரணமா தமிழ்ல பேசிட்டு வரப்பவே சுகம் தானே, அசலாயிட்டு என்ன குருவா இருப்ப அப்படிங்கிற வார்த்தைகளை நடுவுல சொல்லிக்கிட்டே வரணும். நடுவுல வரேன் சார்.
அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க. பத்தாது சார், இதை விட அதிகமா மெல்ட் ஆகணும். அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் வார்த்தை உண்டா? அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை தெம்மாடி அப்படின்னு சொல்லு. தெம்மாடி அது என்ன அம்மாடி மாதிரியா? தெம்மாடின்னா மகாகணம் பொருந்திய, வணக்கத்திற்குரிய, பெருமைக்குரிய அப்படின்னு அர்த்தம். இத்தினுண்டு வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தம் சார்? அதான் மலையாளம். அதை தவிர தெண்டி அப்படின்னு அடிக்கடி சொல்லு. தெண்டி அப்படின்னா என்ன சார்? இந்த தெலுங்குல ஏமண்டி ஏமண்டி எல்லாம் இல்லையா? ஆமா, அது மாதிரி மலையாளத்துல தெண்டி. ஐயோ கலக்குறீங்களே சார். சார் சார், அப்படியே இன்னும் ரெண்டு மூணு வார்த்தை அந்த புண்ணிய கவர் பண்ற மாதிரி சார். அளவலாதின்னு சொல்லு. அளவலாதி? அளவலாதி அது என்ன? அளவலாதின்னா அளவில்லாத அழகுடைய பெண்ணு அப்படின்னு அர்த்தம். அடடா சார், அந்த குடும்பத்தையே கவர் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை. எங்கள் குடும்பம் ஒரு கழுவேரி குடும்பம் அப்படின்னு சொல்லு. கழுவேரி குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு? கப்பலோட்டி குடும்பம்னு அர்த்தம். ஆஹா, அங்க ஒருத்தர் கப்பல் ஓட்டிருக்கான். ஓட்டிருக்கானே. ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஃபேமிலி. போதும் சார், மலையாளம் சம்சாரிச்சு எப்படி சம்சாரியா வரேன்னு பாருங்க. இந்த சாரே, இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் அறியுமோ? தெம்மாடினா ரவுடின்னு அர்த்தமா? அதே. தெண்டின்னா பிச்சைக்காரன் அர்த்தமா? அதே. அளவலாதின்னா அல்பம்னு அர்த்தமா? அதே. கழுவேரி குடும்பம்னா உருப்படாத குடும்பம்னு அர்த்தம். அதே. உங்க காலிலேயே உழலாம் சார். பரவாயில்ல சார், வயசுல சின்ன வந்தானே சார். நீங்க ஒரு சாதாரண மனுஷன் இல்ல சார், நீங்க ஒரு தெம்மாடி. அதுவும் சாதாரண தெம்மாடி இல்ல, இந்த ஊர்லயே மிகப்பெரிய தெம்மாடி. நீங்க தான் எனக்கு அறியும். எந்த இது? இதுடா டாக்டர் சார் சொல்லி முடிக்கட்டும்டா, முடிக்கட்டும்டா மோனே. தினேஷா மோனு, நீங்களோட சன்னா. அப்ப மச்சான், மச்சான் நீங்க ஒரு தெண்டி. தெண்டியா? தெண்டி தெண்டி. அச்சா பொறையா, முடிக்கட்டும். நீங்கள் குடும்பமே ஒரு கழுவேரி குடும்பம். தெம்மாடி அந்த பொண்ணோட அப்ப மகா ரவுடி சார். தெம்மாடிக்கு உண்மையான அர்த்தம் என்ன சொல்லுங்க இப்போ? அதான் அர்த்தம். எது? மகா ரவுடி.
வணக்கம்மா, டாக்டரியா வண்டியில் இருக்காரு, இதை கொடுத்தமிச்சாரு. உங்கள் பேரில் டாக்டரியா போட்டு வச்சுருந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்க, மொத்தம் 6 சர்டிஃபிகேட் இருக்குங்க, 30 லட்சம் ரூபாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் ட்ராப் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுங்க, இது செக் புக்குங்க, இதுலேருந்து ட்ராப் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொன்னார்? அப்படியே சொல்லட்டுங்களா? சரி. இதெல்லாம் மூஞ்சில் விசிறடிப்பாங்க, பொறுக்கிட்டு வந்துடாத, திட்டுவாங்க, அதை மட்டும் வாங்கிட்டு வான்னு சொன்னார். சரி, நீ போ. ரைட்டில் திருப்பு. யார் சீட்டுறா அது? ஆ, இவ்வளவு பெருசாக இருக்கு. அன்பு, அருமையான இடம்டா மவுண்ட் ரோட்டில், அதுவும் இந்த இடத்துல. எப்படியாவது இதை வளைச்சி போட்டே ஆகணும். ஓனர் யார் என்னன்னு விசாரி. யார் சார் நீங்கள்? ஏப்பா, இந்த இடம் என்ன விலைக்கா? கொழுப்பா, இது ஆஸ்பத்திரி கட்ட போகிற இடம், விலைக்கெல்லாம் தரமாட்டோம். ஏய், நீ யாரா? முதலாளி மாதிரி பேசுகிற? எங்கள் முதலாளிக்கு வளர்ந்து கை நான். ஏன், உங்கள் முதலாளி பிறக்கும் போதே ஒரு கையோட தான் பிறந்தானா, இல்லை எவனாவது வெட்டி போட்டோம்? எங்கள் இடத்துல அத்துமையில் நினச்சிட்டு என்ன பேச நீ? பல்ல ஒருத்தர் ஆஸ்கல் யாருன்னு நினச்சிட்டு இருக்கிற? எங்கள் முதலாளி யார் நினச்சிட்டேன்? ஓ, உன்னை வேலைக்கு வச்சிருந்தே தெரியுதா, உன் முதலாளி ஒரு கோமாளின்னு. நீ ரொம்ப ஓரா பேச. டேய் 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 டேய், சே, யார் கூட சண்டை பிடிக்கிற ஒரு விவசாயியில இந்த முகரக்கட்டையை பார்க்கும்போதே தெரியுதே, இவங்க முதலாளி சரியான வெள்ளம் பிடிச்சோன்னா இருப்பானே. வாடா. ஏய் கிரிஷ், நாளைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், வா, ரெண்டு கேம் விளையாடலாம். ஐயோ, நாளைக்கு முடியாதுப்பா, போலீஸ்காரன் பயப்பு, நாய் பயப்பு. அண்ணா பிறந்தநாள் வர ஆள் ஆளுக்கு ஊர்வலம் போவாங்க. அண்ணா, நாளைக்கு செப்டம்பர் 15th? ஆமாம். கிருஷ்ணா வரேன். நாளைக்கு காலையில் தானே சர்ஜரி, இப்போ கிளம்புற? இல்லை, நாளைக்கு என்னோட மனைவியோட பார்த்துட்டு. மாஜி மனைவி தானே? மாஜி மனைவியாக இருந்தானே, பிறந்தநாள் மாறிடுமா? Sorry to disturb you. Happy birthday. Many more happy returns of the day. Thank you. Thank you, Madhava. Thanks. Thank you, Ma. Thanks. Hello. Hi. முதல்ல வாழ்த்து சொல்லணும்னு வந்த. வேற யாரும் முந்திக்கலையே? இதை கொஞ்சம் பாருங்க, எ ஸ்மால் கிஃப்ட் டு மை ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். என்னென்ன பாருங்க. இதுல ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? வெறும் ஃப்ரேம் தானே இருக்கு. வெறும் ஃப்ரேமை பார்க்காதீங்க, உள்ள இருக்க ஆன்மா பாருங்க. சோல் தமிழ் இருக்குங்க, தமிழ் கலர் இருக்கு, பிளாக் கலர். ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கு நீங்களே. இப்ப பாருங்க, எப்போ எந்த இடத்துல கருப்பு கலர் பார்த்தாலும் இந்த அழகு உங்க கவனத்துக்கு வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் கேட்டு பாருங்க. கேட்டா புரியும் இந்த சாங் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது என் பாக்கியம். இதுக்கு மேலே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. தட் இஸ் அழகு. சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தான் துடிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லத்தான்.
புதுசா ரெக்கார்ட் பண்ண பாட்டுன்னு சொன்னீங்க. கேசட்ல ஏதோ பழைய சினிமா பாட்டு வருது. பழைய சினிமா பாட்டு வருதா? என்ன பாட்டுங்க? சொல்லத்தான் நினைக்கிறேன். ஓ சாரிங்க, நான் கேசட்டை மாத்தி எடுத்து வந்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ண புதுசா கொடுத்து அனுப்புறேங்க. அப்போ இந்த கேசட் நான் திருப்பி அனுப்பிடுறேன். உங்ககிட்ட இருக்கட்டுங்க. அதுவும் அர்த்தமுள்ள பாட்டு தானே. ஹாய், உங்க அப்பா இன்சூரன்ஸ் விஷயமா ஜிஎம்ட்ட பேசிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நம்ம அவரை மீட் பண்ண போறோம். சிமி மத்தியானனுக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் அவனை 4 மணிக்கு பிக்கப் பண்றேன். நான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பக்கத்துல இருக்கிற காஞ்சி ஹோட்டல் கார் பார்க்ல வெயிட் பண்றேன். அங்க வந்துருங்க. ஆமா, நான் உன் கூட வரதுல உனக்கு எம்பாரஸ்மென்ட் எதுவும் இல்லையே? இந்த கேள்வி தான் எம்பாரஸிங்கா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. என்ன வெயிட் பண்ண சொன்னது மறந்து போச்சா? காஞ்சி ஹோட்டல் வெளியே நிக்கிறேன், சீக்கிரம் வாங்க. என்ன என்ன போச்சு? Sorry to disturb you. ரெண்டு நாளா ஒருத்த வீட்டு வாசல நின்னுக்கிட்டு வீட்டையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன Ah!
என்னது இது? நாய் கொலைக்கிற சத்தம்? ஆமா, இது பாரு. இது ராத்திரி பூரா ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்ல டாக் இருக்குன்னு பயப்படுவாங்க. இது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மென்ட். ஓகே. வீட்ல பத்திரமா இருந்துக்கோ. கீப் தி டோர்ஸ் லாக்ட். அது ஒரு கோட் இங்க இருக்கட்டுமே. ஏன் இதா என் தனிமைக்கு துணை? இப்போ ஓகே. கூப்பிட்டீங்களே டாக்டர்? வாட் நான்சென்ஸ்! உனக்கு வேற வேலை இல்லையா? ஜெலா, ஒருத்தி அடிக்கடி ஃபோன் பண்ணி நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றமா. ஷீஸ் அ ப்ளடி நியூசன்ஸ், தொல்லை தாங்க முடியல. டார்லிங்கரா, சாக்லேட் கண்ணாங்கரா, பேரை கேட்டா ஜிக்கி அப்படிங்கிறா. நீ என்ன பண்ற? நைஸா அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே. நான் பேரல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த கால் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சு 6 மாசத்துக்கு இந்த ஜிக்கி உள்ள தள்ளிடுறேன். இந்தா யாரோ என்னமோ மன்னிச்சு விட்டுடலாம். ஐயா, நீங்க வேற உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ண ஜிக்கி நான் தான். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் எடுத்தேன். என்னது சிக்கி? வீட்ல என் பேரு சிக்கி. நான் உன்ன டிஸ்மிஸ் பண்றேன். கெட் அவுட். சிக்கி, கம் ஹியர். நீ மட்டும் என்ன டீஸ் பண்ணலாம், நான் உன்ன டீஸ் பண்ணக்கூடாதா? போ, போய் வேலையை பாரு. காதலே ஜெயம். நீதான் என் தேசிய கீதம், ரஞ்சனோ ரஞ்சனா, ரஞ்சனோ ரஞ்சனா. நீதான் என் தேசிய கீதம், ரஞ்சனோ ரஞ்சனா. என் ஒரே பாடலே உயிர் காதலே, என் மரியாதைக்கு உரியவளே, மனதிற்கு இனியவளே, காலையும் நீ நீதான் என் தேசிய கீதம்.
ரஞ்சனோ ரஞ்சனா, ரஞ்சனோ ரஞ்சனா. ஒரு டிவி 53 இன்சஸ் இது எடுத்துங்க. எலக்ட்ரானிக் கம்பானியன். ஆ, லைஃப்லெஸ் கம்பானியன். சரி, பொழுது போகிறதுக்கு நல்ல துணை தானே. அப்பவும் பொழுது போகலைனா? நீ கேட்டு பார்த்து முடிவு பண்ண. கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறாங்களான்னு நான் கேட்டு வந்துடுற. Take your own time. என்ன முடிவு பண்ணிட்டியா? யோசிக்கிற. சொல்லுமா. 53 இன்ச் டிவி எடுத்துக்கிறேன். அதான் முடிவா? ஓகே. ஹாய் சிமி, வா வா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு வந்திருக்கேன். எனக்கு வேற யாரும் இல்லை. என் மனசுல இருக்கிறத சொல்லவா? வா, என் ரூம்ல போய் பேசலாம். வெரி குட், க்யூட் ரூம். இது டாக்டர் மாதவ போட்ட ஆட்டோகிராஃப். அதை பெருசா ப்ளோ பண்ணிருக்கேன். இந்த லிப்ஸ் என்னோடது, அதையும் ப்ளோ பண்ணிருக்கேன். அப்படின்னா ஐ லவ் ஹிம். உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே மதவாவை லவ் பண்றேன். உனக்கும் மதவாக்கும் கல்யாணம் ஆனதும் நான் பேசாம சைலண்டா இருந்துட்டேன்.
இப்பதான் உங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு ஆசை, ஒன் சைட் லவ் தான். சிமி, உன் பர்மிஷன் வேணும். ஏன் பர்மிஷனா? எதுக்கு? நீ ஃபர்ஸ்ட் வைஃப் இல்லையா? நீ இவ்ளோ டீப்பா லவ் பண்றது டாக்டருக்கு தெரியுமா? தெரிஞ்சு போச்சு. அவருக்கு சம்மதம் தானே? சம்மதம்ங்கிறதுல சம் வரைக்கும் வந்துட்டாரு. மதம் எதுக்கு? ஒரு மாதிரி இஷ்டம் தான் நினைக்கிறேன். நீ ஏதோ பேசணும் வந்தியே, என்ன? உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. எப்போ எந்த இடத்துல கருப்பு கலரை பார்த்தாலும் இந்த அழகு உங்க கவனத்துக்கு வரணும். அதான் அழகு. எதுக்கு அந்த போன் பண்ணி வர சொன்ன? அது என்ன குழந்தைத்தனமான ஆசைகள் இன்னைக்கு உங்களுக்கு? ஆச்சரியமா இருக்கு. ஏதோ நீங்க குழந்தைத்தனமா இருக்க ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கேன். ஆமா ஆமா, பல டென்ஷன்கள் இருக்கு உங்களுக்கு இல்லையா? சிமி, மனசு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்ன எனக்கு தெரியும். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லத்தான் நினைக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இன்னைக்கு சொல்லிட போறீங்க அப்படித்தானே? சொல்லுவேன், ஆனா நீ தப்பா நினைக்கூடாது. புரியுது. நான் ஏன் தப்பா நினைக்கணும்? அது உங்களோட சாய்ஸ். சொல்லுங்க. நீயும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியும் இருக்கலாம். நானும் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். என்ன சொல்லு? முதல்ல நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. என்ன சொல்லணும்? உன் மனசுல யார் இருக்காங்கன்னு. அவர் ஒரு டான்சர். அவர் ரொம்ப டேலண்டட் பர்சன். ஹீஸ் எ வெரி நைஸ் ஜென்டில்மேன். குட், வெரி குட். வை நாட்? வெரி வெரி குட். நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்க சொல்லுங்க. என்கிட்ட சொல்ல தயக்கமா? நானே சொல்றேன் உங்க மனசுல யார் இருக்கான்னு. செல்லா, எப்படி தெரியும்லாம் கேட்காதீங்க. செல்லா இஸ் லக்கி. நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் இல்ல. போய் போய், இப்ப வேற வழி இல்ல. ஓகே சிமி, டான்சர் சொன்னியே, அந்த பையனை நான் பார்க்கணும். தாராளமா, நான் தான் ஓகே பண்ணும். ஓ ஷூர். இது பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மண்டபம், நாதஸ்வரம், தவில், ஏற்பாட்டிலேருந்து தாரவாதம் கொடுக்குற வரைக்கும் என் பொறுப்பு. ஓகே, தேங்க்யூ. அவன் பேர் என்ன? அழகு. நான் அவன் பேரை கேட்டேன். பேரே அழகு. குட், வெரி குட். மன்மதமாசம், இது மன்மதமாசம், மன்மதமாசம். மதுவா மதுவா, இன்னைக்கு சண்டே தானே? ஃப்ரீயா இருந்தா நான் சொல்ற இடத்துக்கு உடனே வர முடியுமா? இங்க ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, நீங்க பாக்கணும். ஐயோ என்ன, நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன். சரி, எங்க வரணும் சொல்லு. அங்கேருந்து ஒரு லெஃப்ட் டர்ன், அங்கே போய் ஒரு ரைட் டர்ன், ரைட் டர்ன் எடுத்து ஒரு ஓப்பன் எடுத்து. நானும் அங்கே தான் இருக்கேன். நீ எங்கே இருக்க?
என்னது தாடியெல்லாம் சேவ் பண்ணிக்கலையா? நான் ஒரு தேவதாசிப்போம். ஒரு தத்துவம் சொல்றேன் கேட்டுக்கோ, எல்லா சமத்துவபுரமும் பாராகாது, ஆனா எல்லா பாரும் சமத்துவபுரம் தான். ஓகேயா? மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். சிகரெட் என்ன உங்க அப்பா நான் தருவேன், ஒண்ணு கூட என்ற நீ ஒண்ணு அடியண்டா. அம்மா கொண்டுடுவாங்கடா. அப்ப அம்மா கொண்டு வாங்கி கொடு. என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, கை தட்டுற சத்தம். இவர் தான் உன்னை கூப்பிட்டாரு. இல்ல சத்தம் ரொம்ப பெருசா இருந்தது. அது டிடிஎஸ் பண்ணி கூப்பிட்டாரு. அவன் அவன் ஓய் அவன் எவ்வளவு கருப்பு தெரியப்பட வேற தானே. அவன் கருப்பா இருந்தா உனக்கு என்னடா? அவன் என் பக்கத்துல நிக்க முடியுமாடா? அட, அவன் ஏன்டா உன் பக்கத்துல நிக்க போறான்? ஆறு எடுத்தோடனே போயிடுவான், வாந்தி எடுத்தா வருவான். ஏய், நான் இது பொறாமல சொல்லல. தெரியும், நீ போதையில சொல்ற. கொடுப்பா, இந்த இதை கொஞ்சம் அடி சரியா போயிடும். யோ, ஏன் என் கருப்பா இருக்கிற? சார் எவ்வளவு மனசு வருத்தப்படுறா தெரியுமா? சத்தியமா நான் இதை பொறாமல சொல்லல. தெரியும், பிறந்துட்டானேன்னு சொல்ற. இனிமேலாவது கருப்பா பிறக்காதயா? அவன் தானே கருப்பு, எனக்கு என்ன போச்சு? என் தலையில வெறுத்து படியுது. சாருக்கு தெளிஞ்சு போச்சு, நீ போய போய் 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 கருப்பு தான் கிடைச்சான. அவன் எவ்வளவு கருப்பு தெரியுமாடா? தொட்டா ஒட்டிக்கிற மாதிரி. ஐயோ, மறுபடியும் விட்ட இடத்துக்கே வரானே. நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். யார் அந்த அதிர்ஷ்டசாலி பையன்? அதிர்ஷ்டசாலி பொண்ணு சொல்லவா? சொல்லேண்டா ராஜா. நம்ம நர்ஸ் செல்லாதாண்டா. இந்தாங்க என்னுடைய லீவ் லெட்டர், பெர்மனன்ட் லீவ் லெட்டர். என்னுடைய ராஜினாமா கடிதம் வர்றேன். ஏன் என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? ஏன் என்னாச்சு? அதை போய் உங்க பிள்ளையாண்ட கேளுங்க. என்ன பண்ணா? என்ன பண்ணலாமா? அவரு என்ன பண்ணல? இந்தா ஐயா தெய்வம் மாதிரி நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. கௌரவமான குடும்பம், என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அந்தஸ்து. ஆஸ்பத்திரியில நர்ஸ் செல்லாவை போய் லவ் பண்றாருமா அவரு. அங்கங்க பேஷன்ஸ் எல்லாம் கூட்டம் கூடி பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? மாத்திரையை போட்டு தூங்குறேன் நான், எவ்வளவு ஆயிட்ட அந்த டார்ச்சர் எல்லாம் தாய்க்க முடியும். அப்படியா? அப்ப இப்பவே முடிவு கட்டுற. கட்டுங்கம்மா, உங்களாலதாமா அது முடியும். செல்லா, உங்க உணர்ச்சி வேகம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக இங்க இருந்து ஆஸ்பத்திரியில இருக்க நர்ஸை கூப்பிட்டா அது கேக்குமா? இங்க இருந்தா கேக்கும் இல்லையா? என்ன சொல்றீங்க செல்லா? ஹாய். மாதவாவுக்கு செல்லாவை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே டாக்டர்கிட்ட கொடுத்துறேன். டாக்டர்கிட்ட கொடுத்தா நான் பேஷண்ட் ஆயிடுவேன். கொடுங்க. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். உனக்கும் தான்மா. டாக்டர் சார், இந்த பேஷண்ட் உங்களை பார்த்தே ஆகணும். ரொம்ப நேரமா தகரா பண்றாரு சார். பேஷண்ட்டா யாரு? நான் தான்டா. சரிப்பா, பேஷண்டா வந்தாதான் உன்னை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அதனாலதான் பேஷண்டா வந்திருக்கேன், இம்பேஷண்டா வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். உடஞ்சு இதுல யார் ஜெயிக்கிறதுன்னு பாப்போம். சாரி மிஸ்டர் அழகு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இட்ஸ் பிளஷர். உட்காருங்க. நான் உங்களோட பெரிய ஃபேன். லாஸ்ட் சண்டே மேடையில் உங்க ப்ரோக்ராம் பார்த்து ரொம்ப ரசிச்சேன். சிமி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க குடும்பத்தான எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஐ லவ் ஹர். வெரி குட். சிமியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்களா? சில்லி, லவ் பண்றது கல்யாணம் பண்ணிக்க தானே டாக்டர். What do you talk? நம்ம உட்காந்து பேசலாமா? தேவையில்ல டாக்டர். தாளைய ரத்தத்திலே கலந்துருக்கு. எந்த சிந்தனையுமே தாளத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. கலைஞன், சிமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? 100%. சிமி மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் சிமி இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவ உண்மையிலே உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க நான் ஆசைப்படுறேன். எந்த சிந்தனையுமே என் தாளத்தை பாதிக்காதுன்னு சொன்னீங்க, இப்ப ஏன் நிறுத்திட்டீங்க? பரவசம் பாதிக்கலையா? நாளைக்கு உங்க அப்பா பார்த்து நான் பேசுறேன். தேங்க்யூ சார். யூ வெல்கம். நான் வரேன். ஆனா சிமி விவாகரத்தான பொண்ணுன்னு எங்க வீட்டு பெரியவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா எங்க குடும்பம் விவாகரமான குடும்பம், ஒத்துக்க மாட்டாங்க. ஷோ, நோ ப்ராப்ளம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யூ வெல்கம். ஜெய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கொள்ளைக்காரன் நான்.
சிம்மி விவாகரத்தான பொண்ணு யாரும் கண்டுபிடிக்கலையே. வீட்டு பெருசுங்களுக்கு தெரியல, தங்கச்சி அறிவு மட்டும் சந்தேகப்பட்டு கேட்டா. கண்டுக்காதன்னு சொல்லி வச்சிருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். அம்மாதான், இந்த அம்மாதான் மூத்த மருமக தேவியானியோட தங்கச்சி இந்திராணி. குத்துக்கல்லாட்ட காத்துக்கிட்டு இருக்கா. இவ்வளவுதான் அழகுக்கு கட்டி வைப்பேன். இவர் பேச வந்திருக்கிற ஒரு பெரிய டாக்டர், அங்க பதவிசா நடந்துக்கணும். பேயாட்டமெல்லாம் ஆடக்கூடாது, ஆடுனே தொலைச்சிருவேன். சிமிக்கு உறவுன்னு வேற யாரும் இல்ல, எல்லாமே நான் தான். ஃப்ரெண்ட் அண்ட் வெல்விஷர். ஆ, ஃப்ரெண்டு அதனே பேரது சிமி உமினுட்டு. உங்க சனுக்கு சிமி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல பெரியவங்க நீங்க, உங்க சம்மதம் வேணும். ஐயையே, இந்த பொண்ணு நீ இவ்வளவு சிகப்பா இருக்கா. சிகப்பு தோல் எங்க வம்ச வழிக்கு ஆகாது. ஆமாங்க, வளர்க்குற நாய் கூட சிவப்பா இருக்கலாம், ஆனா நாங்க சிவப்பா இருக்க கூடாது. நேரத்துல வேணா செமி உங்க குடும்பத்துக்கு ஒட்டாம இருக்கலாம், ஆனா குணத்துல தங்கம். அழகு பத்தி நான் பொதுவா அழகா இருக்கிற பொண்ணுங்களே என் குடும்பத்துக்கு லாய்க்கு படாது, ஆனா பிள்ளைங்களுக்கு மட்டும் அழகு அப்படின்னு பேர் வைப்போம். டாக்டரியா, நம்ம சொந்தத்துல வயசுல பெரியவங்க யாரும் இல்லைங்களா? வணக்கம், வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இதான் பையனா? வாழ்க வாழ்க, நான் மாதவாவோட பெரியப்பா. ஐயா வணக்கம். இருக்கட்டும், மாதவா உன்னை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பானே. பெரியப்பா நீங்க பொறுப்படுங்களே, இருந்து நான் பேசிட்டு வரேனே. இருடா, உன்னை பத்தி நல்லதா ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு புறப்படுறேன் சார். நம்ம சிவி இருக்காளே, படிப்புல ஆகட்டும் பழகிற விதத்துல ஆகட்டும் யாரும் பக்கத்துல நிக்க முடியாது. என்ன சிமிய, உங்க பையனோட பக்கத்துல எங்க சிமியை நிறுத்தினா கட்சி கொடி ஆட்டம் இருக்கும். தப்பா நினைச்சுக்காதீங்க, தமாஷுக்கு சொன்னேன். இந்த பைய டாக்டர் மாதவா கொடுத்து வைக்கல, உங்க பையன் கொடுத்து வச்சிருக்கான். என்ன சொல்ல வரீங்க நீங்க? இவருக்கு பார்த்த பொண்ணா இது? பார்த்த பொண்ணா இருந்தா கூட பரவாயில்லையே, சும்மா சொல்ல கூடாது. அடாடாடா, என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை இல்லையாம்மா. யாருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்டா சொல்ல மாட்டானா? சரி கேக்குறையா, யாருக்கு என்ன பெருந்தன்மை சொல்லுங்க. விவாகரத்தான மனைவிக்கு இன்னொரு புருஷனை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற மனசு, தில்லு, துணிச்சல், பெருந்தன்மை எவனுக்கு வரும்? இந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்தான பொண்ணா? ஏன் முதல்ல சொல்ல, என் பையனுக்கு செகண்ட் பொண்ணா? இதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருப்பேன். நீ ஏதாவது புரட்சி பண்ணி பேப்பர்ல பேர் வர்றதுக்கு என் குடும்பம் தான் கிடைச்சதா? அப்ப நான் புறப்படுறேன், வரேன் மாதவா. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய விஷயத்த சோத்துல மறைச்சிருக்க. அடுவாவி, நீ எல்லாம் என்ன பெரிய டாக்டர், வெளியே போடா, போடா, போடாங்கற. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், மன்னிச்சிடுங்க சார். சார் நான் பேசுறேன் சார், நான் பேசுறேன் சார். ஏய் தள்ளுங்க, என்ன நீங்க பாட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டே போறீங்க? விவாகரத்தன் என்ன வியாதியா, எய்ட்ஸா, இல்ல கேன்சரா? தயவசானவங்கன்னா என்ன தீண்டத்தகாதுங்களா? 21st century இருந்துகிட்டு இதோ 18th century ஆளுங்க மாதிரி பேசிருக்கீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவர் யார் தெரியுமாயா? நாக்கு அழுகி போயிடும். கேளியா, கேளு. என்னவோ 100 பேரை வியாதியில இருந்து காப்பாத்துறாரு. கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கலாம், ஆனா உன் பேச்சுல 1 ரூபாய் கூட நானே இல்ல, மரியாதை இல்ல, யோகியத இல்ல. உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு அருகதையே இல்ல. விவாகரத்துனா விபச்சாரமா, பாவமா, கேவலமா, அவமானமா, அசையமா? இல்ல, அது ஒரு அசௌகரியம். தட்ஸ் ஆல். புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு 15 வருஷமா பேசிக்காம ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அதை விட விவாகரத்தனை கிட்டா போச்சு. சிமி, பாதிலே டிராப் பண்றதுக்காக நான் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சேன். இந்த பாலா பெரியப்பா வந்தாரு, எல்லாம் பாழா போச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாலா பெரியப்பாவா? சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட இந்த பெரிச்சாளி பெரியப்பா ஏன் பேசுறாரு? நடுவுல யார் அவன், தீவட்டியா? சிமி சிமி, கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆளு ஒரு கை பாத்துறேன். ஒரு கையெல்லாம் பத்தாது, 1000 கை வேணும்னு சொல்ல அந்த ராஸ்கல் கிட்ட. அவன்தான் அவன்தான் போல் இருக்கு. செல்ல வரா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த பையரை ரெண்டா கிழிச்சு போடுறேன். என்னடா என்ன அயோக்கியா? ஏயா பெரியப்பா, நீயா பெரிய மனுஷன் நீ? சம்மந்த இல்லாம நடுக்கூட்டத்துல பூந்து குருவி கூட கழிச்சிட்டு போட்டீங்களே, எப்படி பேண்ட்டை மாத்துற மாதிரி பத்தினிய மாத்துவானுங்க இவனுங்க. ஆனா நீங்க உடவைய மாத்துற மாதிரி புருஷனை மாத்த முடியாதுமா. யாரும் என் கல்யாணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் மாமா.
இவனுகளெல்லாம் இன்னொரு கல்யாணம்பா, புரட்சியும்பா, புண்ணாக்கும்பா, எவல்யூஷன்பா, ரெவல்யூஷன்பா. ஆனால் நான் சொல்றது ஒன்றுதான் சொல்யூஷன். சிமி, நீ ஆசைப்படுற மாதிரி உனக்கும் அழகுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு இந்த பெரிப்பா பெரிச்சாலை மூஞ்சில கரிய பூசறதான் என் முதல் வேலை. தட் இஸ் மை மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சாரிம்மா, உனக்கு இல்லை. இது மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, இம்மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. லெட் அஸ் சீ. குட் மார்னிங் டாக்டர். கார்ல இந்த வழியா போயிட்டு இருந்தேன், போகும்போது உங்க வீட்டை பார்த்தேன். மனசாட்சி ரொம்ப உறுத்துச்சு. எப்படிப்பட்ட டாக்டர் நீங்க, உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டோம். மன்னிச்சிருங்க, நாம பேசணும். இது என்னோட இடம் தான், இங்கே ஏன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எத்தனை கிரவுண்ட் டாக்டர்? 15 கிரவுண்ட் இருக்கு. அருமையான ப்ராப்பர்ட்டியில. ஆமா, இதை கொடுத்துருங்களே மகனுக்கு. கல்யாணத்தை ஜாம் ஜாம நடத்திடுவோம். புத்தியா மண்டபத்தை பிளாக் பண்றேன், ஏஆர் ரஹ்மான் பிளாக் பண்றேன், சிஎம் பிளாக் பண்றேன், வேணும்னா சொல்லுங்க, பிஎம்ஏ பிளாக் பண்றேன். அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லை உங்களுக்கு. அதிர்ஷ்டத்தையே விலை கொடுத்து வாங்குறவனா? சும்மா ஒன்று தர வேணாம். மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அதை கொடுத்துற. அப்புறம் என்ன? வெளியே போர்டு பார்த்தீங்களே, இது எங்கள் அப்பாவோட கனவு சார். கட்டாயமாக இந்த இடத்த நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். அப்போ கல்யாணமும் இம்பாசிபிள். வாட் இஸ் ஆஃப் பேரமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ், ப்ளீஸ் நோட். த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப்டர் சர்ஜரி. சார், ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் வந்திருக்கு. Excuse me. என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தது, எதுக்காக இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்? இனி கல்யாணமே பண்ணிக்காம இருந்தா என்ன தப்பு? அது எனக்கு நியாயமா பட்டது. அதனால சிங்கப்பூர்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் பூஜா வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணேன். ஸ்டூப்பிட் வுமன். உன் மனசாட்சிக்கு சிங்கப்பூர் தான் பதில் சொல்லுமா? வேண்டாம். நான் தான் உங்களை வீணா தூண்டி விட்டேன்னு என் மேல ஒரு பழி வரும். அது எனக்கு தான் அவமானம். அழகு, இப்பவும் சொல்றேன், இந்த கல்யாணம் உங்க வீட்டு பெரியவங்களோட சம்மந்தத்தோடையும் ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும். நடக்கும். அந்த மவுண்ட் ரோட் சைடு டாக்குமெண்ட் கேட்டிருந்தியே, இதானு பாரு. எதுக்குப்பா அப்ரூவல் வாங்கவா? சொல்றமா. மிஸ்டர் அமரன், அந்த அண்ணாசாலை சைட்டோட டாக்குமெண்ட்ஸ். இந்த நிலத்தை உங்களுக்கு கொடுக்கறதா கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் இதில் வச்சிருக்கேன். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். அந்த வீட்டில் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அழகு உன்னை எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுறான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே ஓகே ஓகே, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு. என் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் இருக்கு. நீங்கள் உடனே செல்லாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குமா தான் யோசிக்கிறேன். அப்படின்னா எனக்கும் வேண்டாம். சரி ஓகே ஓகே ஓகே, பண்ணிக்கிறேன். போதுமா? அப்பா, எவ்வளோ அவசரமாக சொல்கிறீங்க. ஆனால் ரெண்டு கல்யாணமும் ஒரே நாளில் நடக்கணும், அப்போ தான் எனக்கு ஓகே. இல்லைன்னா நீங்கள் தட்டி கழிச்சிருவீங்க. அது எப்படி முடியும் சுமி? ரெண்டு இடத்துல நான் இருக்கணும் இல்லை? ஒரே மேடையில் வச்சுக்குவோம், முடியாதா? அதெல்லாம் சரி, அவங்க தமிழ், நாங்கள் மலையாளம், அயல் டைவோர்சி, அதெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் கல்யாணம் மட்டும் குருவாயூரில் நடக்கணும், அது எங்கள் குடும்ப பழக்கம். கல்யாணம் இங்கே தான் நடக்கணும்னு மாப்பிளை இன்சிஸ்ட் பண்ணா? குருவாயூர் மாற்ற மாட்டேன், மாப்பிளையை மாற்றுவேன். இங்கே தான் நடக்கணும். ஆ, பொண்ணை மாற்றுவீங்களா இப்போ? மலையாளத்தில் ஒரு பழமொழி உண்டு. தமிழில் 1000 பழமொழி உண்டு, கேட்டோ? என்ன சுமி, என்ன விஷயம்? விவரமா கொஞ்சம் பேசணும் மாதவா, மனசு விட்டு. 10 மணிக்கு. என்ன பேசணும்?
ஹாய். என்ன சிமி, ஏதோ விவரமா பேசணும் சொன்னிய. இந்த மயிலாப்பூர் எம்ஆர்டி ஸ்டேஷன் ஒரு லேண்ட்மார்க் ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கையில. ஆமா, நம்ம கல்யாணம் இங்கதான் முடிவாச்சு, விவாகரத்து இங்கதான் முடிவாச்சு. இங்க எடுத்த தப்பான முடிவை இதே இடத்துலயே திருத்தி அமைச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். புரியல எனக்கு. மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா என்ன? சாரி சிமி, லேட் பண்ணிட்டேனா என்ன? இல்ல, நான் தான் லேட். மாதவ, ஏதோ விவரமா பேசணும் சொன்னியே. என்னமோ மாதவா, இந்த இடத்துல நம்ம சந்திச்சு பேசணும்னு தோணுச்சு. கடைசியா ஒரு தடவை தோணுச்சா? பேசுமே. எல்லாவும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். அழகும் நீயும் சந்தோஷமா வாழணும். ஐடியல் கப்பல் இருக்கணும். தேங்க்யூ. நிர்மலா, நிர்மலா வாங்க, உள்ள வாங்க. வரமாட்டேன், அதான் டிஸ்டன்ஸ்லயே வச்சிட்டிய. இங்க இருந்தே பேசுவோம். என்ன இது? என் பிள்ளையோட கல்யாண பத்திரிகை. தெரியுது, மாதவாவுக்கும் செல்லாங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிய. எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்க? எது எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இந்த கல்யாணம் மாதவாவோட அம்மா நான் எடுத்த முடியும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நடக்காம போ? கண்டிப்பா நடக்கும். என்னையும் மீறி இந்த கல்யாணம் நடக்கிறதா இருந்தா அது என் பொணத்து மேலதான் நடக்கும். இது ஒரு அபூர்வ இரட்டை திருமணம். வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு உச்சக்கட்டம். அங்கே மணமேடை, இங்கே புது மேடை. இதோ புது பாடல். இன்னும் சிறிது நேரத்தில் நான் மாலையிட இருக்கும் சிமி அவர்களுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். ஏன் சிமி, நிறைய பூ வச்சுட்டு அவருக்கு பிடிக்குமா? யாருக்கு? அவருக்கு தான், டாக்டருக்கு. இதுதான் இதுதான் உச்சக்கட்டம், இனிமேல் இனிமேல் மிச்சக்கட்டம். இதுதான் இதுதான் உச்சக்கட்டம், இனிமேல் இனிமேல் மிச்சக்கட்டம். இனிது இனிது உச்சக்கட்டம், இனியும் உளது மிச்சக்கட்டம். இனிது இனிது உச்சக்கட்டம், இனியும் உளது மிச்சக்கட்டம். திருமணம் ஒரு தாயக்கட்டம், தேவராடு மாயக்கட்டம். இளமைக்கிறான் உச்சக்கட்டம், இனிமேல். எந்த டிவி, சாட்டிலைட்டா போலீஸா? நள்ளிரவு கைதியினி நீ, நள்ளிரவு கைதியினி நீ, நள்ளிரவு கைதியினி நீ, வெள்ளி வரை வெள்ளி வரை இரு நீ. என்னங்க அது, பெரியப்பா பெரிய கூட்டத்தோட வந்திருக்காரு. இங்க வந்து கலாட்டம் பண்ண போறாங்களா? திருப்பாச்சியார் வல்ல மண்டபத்துக்கு வந்திருக்கல. ரெடியா இருக்குப்பா. என்ன போய் வேலையை பாரு. இது திட்டிக்கின்ற தேதி. அப்பா எல்லாரும் பாக்குறாங்களே, கொஞ்சம் எழுந்துருங்களேன். இது மௌன போராட்டம். பணத்தை வாங்குறீங்க, ஐபிசி படி குத்தம் இல்ல. இன்னைக்குதான் நிஜமாவே அழகு. அதான் அழகு, சூப்பா. தேங்க் யூ. அந்த பொண்ணு சிமி ரொம்ப குடுத்து வச்சவ. அழகு குடுத்து வைக்கலையே, உன்னை கட்டிக்க. ஏன் இந்திராணி, ஏமாத்தமா இருக்கா உனக்கு? ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. இவ்வளவு சுத்த தமிழ் எல்லாம் எனக்கு புரியாது. எனக்கு புரியுத தமிழ்ல சொல்லுங்க. டூ மேங்கோஸ் இன் ஒரே கல்லு. இப்ப புரியுது. ஜடம் மாதவா செல்லா கல்யாணம் நிற்கும். நிற்குமா? உனக்கு ஆவணியிலேயே தை வறக்கும். வறக்குமா? எனக்கு வரலைய. எனக்கு வருதுரா, முட்டம் போயிட்டோம். மனைவி போடுவாள் உனக்கென ஓட்டு, கொல்லும் கால்வலி மனைவியை வாட்ட மெல்ல உதவிடு பிடித்து, சிணுங்கும் மனைவியை சிரித்திட வைக்க சொல்லு ஜோக்குகள் படித்து, தினந்தோறும்
கணினி பார்த்து பேரழகெங்கோறும் மனைவி பார்த்து பேரழகெங்கோறும் மனைவி பார்த்து பேரழகென்று அவள் குறிப்பாடு குறை தீர்த்த நன்மை பயக்கும் தீமில் பொம்மையும் வாய்மையிடத்து அரிசைய திருமணம் ஆனந்த திருமணம் அருள் மிக திருமணமே அரிசைய திருமணம் ஆனந்த திருமணம் அருள் மிக திருமணமே அழகிய திருமணமா கூட திருமணம் மற்ற மொழிய திருமணமே அழகிய திருமணமா கூட திருமணம் மற்ற மொழிய திருமணங்களை வேடிக்கை பார்க்கற எதுக்கு இழுத்து வர ஆய முடிட்டு உட்காரு கொஞ்சம் கூட என்னடா நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்னடா மனசாட்சி சத்தம் சத்தம் போடக்கூடாது என் கல்யாணத்தை சாக்கா வச்சு ஒரு நல்ல காரியத்துக்கு வச்சு இந்த நிலத்தை பறிச்சிட்டீங்கல்ல நியாயமா எனக்கு அவமானமா இருக்கு அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் மென்டல் கேஸ் இனிமே வரமாட்டான் பொண்ணு தேவையில்லப்பா இந்திராணிதான் கரெக்ட் கால விழு இன்னொரு சின்ன விஷயம் திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம மவுண்டர் சைட்டை எழுதி வாங்கிட்டீங்க அத டாக்டர் கிட்ட கொடுத்துறேன் ஏன் அரைகுறையா இந்த கண்ணத்துல அரைஞ்சிடுங்க என்ன
சிம்மியை நான் எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சிம்மியை கட்டிக்க நான் கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். நான் சிம்மியை கட்டிக்கிறத விட ஏழைங்களுக்காக ஃப்ரீ கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைச்சிங்களேன், அதுதான் டாக்டர் எனக்கு பெருசாக தோணுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு எப்படி ஒரு தண்டனை? இலை போட லேட் ஆகுமோ? எந்த இலை கேக்குறீங்க? உள்ள போற இலை கேக்குறீங்களா, வெளியே போற இலை கேக்குறீங்களா? எனக்கு மாதவாவுக்கு தொடர்பு இருந்ததையோ குழந்தை இருக்குதுங்கிறதையோ நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இட்ஸ் எ ப்ராமிஸ். எங்க குடும்பம் இப்படி அவமானப்படணும் தானே நீ ஆசைப்பட்ட? போது மடி, உன் கூட உக்காந்து ஒரே மேடையில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். பைத்தியக்காரன், பைத்தியக்காரன். அவன் வாழக்கூடாதுன்னு நீ வயிறு எரியறது அவனுக்கு புரியலடி. இத பாத்தியா, நீ தூக்கி எறிஞ்சதாலே உன் மூஞ்சில விட்டறேன்னுங்கிறதுக்காகவே இதை கொண்டு வந்திருக்கேன். தாலி பாக்குமே கிடையாது. மாதவா, ஹெல்ப் மீ மாதவா. எஸ் சிமி, இப்ப நான் சிமிக்காக பேசுறேன். தப்பு அவன் மேல் மட்டும்தானா? என் மேல எந்த தப்பும் இல்லையா? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்? எந்த மனைவி வேற அது பொறுத்துக்க முடியும்? உங்களால பொறுத்துக்க முடியுமா? பொறுத்துக்க முடியுமா? தாலி தூக்கி அவன் மேல எரிச்சிங்களே, எனக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? என்ன தண்டனை கொடுத்தீங்க? என்னடா ஆம்பள, நான் எந்த தப்பு பண்ணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க. மறுபடியும் நாங்க ஒன்னா சேர்ந்துருவோம் நினைச்சோமா? சொல்ல வந்த ரெண்டு பேருக்குமே குத்தம் உள்ள நெஞ்சு காரணமா சொல்லிக்க முடியாம நீ முதலையா நான் முதலன்னு சொல்லிக்காமலே இந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். ரெண்டு பேரோட மனசையும் வேதனையும் புரிஞ்சுக்காம இப்படி வார்த்தைகளை அள்ளி கொட்டுறீங்களா? எனக்கு நீ தான்டா முக்கியம். இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்னு நான் ஆயிரம் கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். இந்த நல்ல காரியம் நடந்தே ஆகணும்னு பெரியப்பா மண்டபத்துல மாரடைப்புல போனது கூட மறைச்சிருக்கேன்டா. என்ன
என்ன சொல்ற? ஏன் முதல்லயே சொல்ல? தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அத எல்லாம் முடிஞ்சு போச்சுமா? அம்மா 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 பெரிய போற டெட் பாடி காணோமா? ஆமா நானும் தேடினேன், பாடிய காணமேங்க. லோ சுகர் மயக்கத்துல விழுந்துட்டேன், தெளிஞ்சதும் எழுந்துட்டேன். இது எனக்கு பழக்கம் தானே, என்ன விழுந்தாலும் டாய்லெட்டா போச்சு, மேடையிலேயே விழுந்திருக்கலாம், கல்யாணம் என்னால நின்று போயிருக்கும். எப்படியோ நிர்மலா மாதவாவோட கல்யாணம் நின்று போச்சு, பாத்தியா இப்ப யார் ஜெயிச்சதே? உங்க செம்மியோட கல்யாணம் கூட தான் நின்று போச்சு. நின்று போன ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன், தட் இஸ் மை சேலஞ்சு. மாதவா டேய், உன்னால அந்த பொண்ணுக்கு எத்தனை அவமானம்டா. நெல்லையம்பரான் வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டா, இப்ப உங்க அம்மா தாலியை தூக்கி எறிஞ்சு அவமானப்படுத்துறா, இப்படி ஒத்தர ஒத்தர அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா எப்படி? தாலி அவ கழுத்துல கட்டு. ரெண்டாம் தடவையா? ரெண்டு சம்சாரம் தான் கட்டிக்க கூடாதுரா, உருத்திய ரெண்டாம் தடவையா கட்டிக்கலாம். சரி வேண்டாம், சிவிக்கு வாழ்க்கை கொடுக்க மாதவா தான் வேணும்னு இல்லை, ஒரு ஆண் துணை வேணும், ஒரு செக்யூரிட்டி வேணும். அவன் ஒரு நல்லவனா இருக்கணும், வல்லவனா இருக்கணும். நான் ஒரு பேச்சுலர், நல்லவன் வல்லவன். நான் தாலி கட்டினா தப்பே இல்லை. என்ன என்ன அப்படி ஒரு அதிர்ச்சி எல்லாம் இருக்கும்? உலகத்துல நடக்காம இல்ல. என்டிஆர் பண்ணிக்கல, நெல்சன் மண்டேலா பண்ணிக்கலையா? அவ்வளவியா? நம்ம தந்தை பெரியார் பண்ணிக்கல? நான் ஒன்னும் கட்சிக்காரன் இல்லப்பா, இதனால கட்சி ரெண்டா உடையறதுக்கு. சிமி மட்டும் எஸ்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். டும் டும் டும். கடவுளே கடவுளே, சிமி இவ்வளவு சீப்பா போயிட்டாளே. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், நான் இப்ப அனாதை. எங்க அப்பா இல்லங்கிறது இத்தனை நாளா எனக்கு அவ்வளவா தோணல, ஆனா இந்த நேரத்துல என் பக்கத்துல இல்லையேன்னு ரொம்ப தோணுது. எனக்கு ரொம்ப தோணுது. உங்களை பேச விட்டு இருக்க மாட்டேன். நாக்கு பிடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டிருப்பாரு. அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? டானு கண்டிப்பா கேட்டிருப்பாரு. முதலியார், உன் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாளு, கவலைப்படாம போயிட்டியே, நியாயமா? தாலிய கட்டுறா. மம்மி ரொம்ப பேசுறாங்க தாலிய பத்தி. கட்டுறா. நீங்க சரின்னு சொல்லாம நான் தாலி கட்ட மாட்டேன். சரின்னு சொல்லுங்க. சிமி பாவம், சரின்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், சரின்னு சொல்லுங்க. அம்மானா நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா உங்க அம்மா வெரி பேட். சபாஷ்டா, உன் பேரை என்ன சொன்னான் பாத்தியா? நீ எவ்வளவு மோசம்னு சொல்லிவிட்டான். சாரி சாரி பாட்டி. அவ்வளவு பெரிய இடமா?